தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல், பெண்ணொருவர் காயம். வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்று பரவும் அபாயம், வைத்தியர்கள் எச்சரிக்கை. சாஜித்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை, மனோ தகவல். தமிழர்களின் கடும் அழுத்தம் காரணமாக முடிவை மாற்றிய அரசு நிறுவனம். இலங்கையின் கடனை மறுசீரமைப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு முஸ்தீபு. அடுத்த வாரம் கட்சித் தலைவர்கள் கூட்டம். போர்டிங் பாஸ்களை மாற்றி மோசடி செய்த இலங்கை மற்றும் ஜெர்மன் நாட்டவர்கள். நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு. புத்தாண்டில் ஏற்பட்ட பயங்கரம், அடித்து கொலை செய்யப்பட்ட நபர். இலங்கையை அச்சுறுத்தும் நோய், பாடசாலை மாணவி பரிதாபமாக மரணம். இனி விரிவான செய்திகள். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹொரைக்கொள்ள பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதில் பேருந்தில் பயணித்த பெண்ணொருவர் காயமடைந்து மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாரவில தலைமையக போலீசார் தெரிவித்தனர். இந்த கல்வீச்சில் பேருந்து முன்பக்க கண்ணாடி உடைந்துள்ளதாக போலீசார் கூறினர். பேருந்து மீது கற்கள் வீசிவிட்டு தப்பிச் சென்ற இருவரை அடையாளம் கண்டு கைது செய்ய மாரவில தலைமையக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் இன்று இரவு மழை பெய்தாலும் வெப்பம் எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பகா, குருநாகல், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இன்று மனித உடலில் உணரப்படும் வெப்பச்சுட்டன் அவதானமான நிலை வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மனித உடலில் எச்சரிக்கை அளவில் இருக்கும் வெப்பநிலை சோர்வு மற்றும் வெப்ப பிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். எனவே முடிந்தவரை அடிக்கடி நிழலில் ஓய்வெடுக்கவும், முதியவர்கள், நோயாளிகள், குழந்தைகளை வெளிப்புறங்களுக்கு செல்வதை மட்டுப்படுத்தவும் பொதுமக்கள் வலியுறுத்தப்படுகின்றனர். அத்துடன் பொதுமக்கள் இலகு ரக மற்றும் வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்று பரவும் அபாயம் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கர்ப்பிணி பெண்கள், நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கைக்குழந்தைகள் இன்ஃப்ளூயன்சா தொற்று குறித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்ஃப்ளூயன்சா தொற்றுக்கு இருமல், காய்ச்சல், சளி போன்ற அறிகுறிகள் காணப்படுவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகவே பொதுமக்களின் நடமாட்டம் அதிகளவு உள்ள பகுதிகளில் தேவையான சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்கள் பண்டிகை காலங்களில் சன நெரிசலான இடங்களுக்கு செல்வதனை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் உடைத்து கூட்டணி அமைக்கும் முயற்சி கைவிடப்பட்டுள்ளது. இந்த நகர்வுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சாதகமாக பதிலளித்த போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். இதன் காரணமாக அந்த முயற்சியை கைவிட்டுள்ளதாகவும் மனோ கணேசன் கூறினார். முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பலர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையப்போவதாக வெளியான தகவலின் மத்தியிலேயே இந்த கூட்டணி முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் மொழியை புறக்கணித்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்திற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தமது முடிவை மாற்றி தமிழிலும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு தினமான நேற்று சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டுமே வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தமிழர் தரப்பினரால் கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மொழியும் இணைந்த வாழ்த்தினை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அண்மை காலமாக தமிழையும் தமிழர்களின் அடையாளம் சிதைக்கும் வகையில் இலங்கை அரசு இயந்திரம் செயற்பட்டு வருகிறது. இலங்கையின் தேசிய மொழிகளில் ஒன்றாக தமிழ் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. எனினும் பல அரசு காரியங்களின் போது தமிழ் நிராகரிக்கப்பட்டு வருகிறது. இலங்கையின் தேசிய சுதந்திர தினம் முதல் பல இடங்களில் தமிழ் முற்றாக நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடனை மறுசீரமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதை தாம் இலக்காக கொண்டுள்ளதாக பாரிஸ் கிளப் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் நேற்று முன்தினம் ஜப்பானிய மற்றும் இந்திய நிதி அமைச்சர்கள் இலங்கையின் கடன் வழங்குநர்களுக்கான பேச்சுவார்த்தை தளத்தை அமைத்துள்ளதாக பாரிஸ் கிளப் தெரிவித்துள்ளது. கடன் வழங்கும் குழுக்கள் எதிர்கால கடன் நிவாரண ஒப்பந்தத்திற்கான விதிமுறைகளை பற்றி பேசுகின்றன.
அனைத்து பொதுத்துறை கடன் வழங்குநர்களும் இந்த செயற்பாட்டில் பங்கேற்க வரவேற்கப்படுகிறார்கள் என்றும் பாரிஸ் கிளப் அழைப்பு விடுத்துள்ளது. இதேவேளை இலங்கையின் சர்வதேச தனியார் கடன் வழங்குநர் குழு ஒன்று 12 பில்லியன் டாலர்களுக்கு மேல் நிலுவையில் உள்ள கடன் பத்திரங்கள் தொடர்பாக இலங்கை அதிகாரிகளுக்கு தமது முதல் கடன் மறுசீரமைப்பு முன்மொழிவையை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. பாராளுமன்றத்தில் எதிர்வரும் 20ஆம் தேதி கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பாபேவர்தன தலைமையில் அன்றைய தினம் முற்பகல் 11 மணிக்கு கூட்டம் நடைபெறவுள்ளதாக பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்தது. புத்தாண்டுக்கு பிறகு நடைபெறும் முதல் கட்சித் தலைவர்கள் கூட்டம் இதுவாகும். இதன்படி இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை புத்தாண்டின் பின்னர் முதலாவது பாராளுமன்ற அமர்வு எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2 வெவ்வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக விமானத்தின் இருக்கையை உறுதி செய்து வழங்கப்படும் போர்டிங் பாஸ்களை மாற்றிக்கொண்டதாக கூறப்படும் 2 வெளிநாட்டினரை மும்பை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்தது. கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கை மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்தவர்கள். மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போலி கடவுச் சீட்டில் பயணித்த இலங்கை பிரஜை மற்றும் ஜெர்மன் நாட்டவர் ஆகியோர் லண்டன் மற்றும் காத்மண்ட் செல்வதற்காக விமான நிலையத்தில் உள்ள கழிவறையில் தங்களுடைய போர்டிங் பாஸ்களை மாற்றிக்கொண்டனர். பண்டிகை காலம் முடிந்த பிறகும் போலீசார் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் தொடர்ந்து மக்களுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தாழ்துவ தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். மேலும் கூறுகையில், குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்வதற்கான சோதனைகள் தொடரும். நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் செலுத்தும் சாரதிகள் பாதையோரம் வாகனங்களை நிறுத்தி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இதேவேளை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 63 பேர் உயிரிழந்தனர். எனவே மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மொனராகல மெதகம திம்புள்தன பிரதேசத்தில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த நபர் மெதகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். மெதகம பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் என்று போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். புத்தாண்டு தினத்தில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு முற்றியதை அடுத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் கொலையை செய்த நபரும் மெதகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டு மொனராகலை சிறிகட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். சடலம் மெதகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தொம்பகவெல மத்திய மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட மாணவி ஆபத்தான நிலைமைக்கு உள்ளாகியுள்ளார். அதன் பின்னர் மொனராகலை சிறிகள வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். மிகவும் சிரித்த முகத்துடன் இருக்கும் அந்த மாணவியின் மரணம் நண்பர்களை மனரீதியாக பாதித்துள்ளது. இதுபோன்ற மரணங்கள் இனிமேலும் ஏற்படக்கூடாது என்று அவர்களது நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.